Welcome to our channel Feast with Firas Bites of Heaven. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அம்மு அபிராமி இந்த வாரம் குக்கு கோமாளியில் இந்த ரெசிபியை பண்ணாங்க. செஃப் தாமு இந்த ரெசிபியை ரொம்ப பாராட்டினாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக் வித் கோமாளியில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மணிக்கணக்கில் பால் காய்ச்சாமல் சீக்கிரமாகவே ஒரு இன்ஸ்டன்ட் ரப்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரை லிட்டர் பாலை அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வைங்க. பொங்கி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் தீயை குறைச்சிருங்க. அப்படியே 3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 1/4 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை பாலோடு சேர்த்து கை விடாமல் கிளறணும். இப்போ 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறங்க. குங்குமப்பூ 7 பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இன்ஸ்டன்ட் ரப்டி ரெடி. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ பூரியை பொரித்து எடுத்துக்கிறலாம். இது நான் கடையில் வாங்கின பூரியை தான் பொரிக்கிறேன். இப்போ பூரியில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு மாம்பழம் ரப்டி நட் சேர்த்து பரிமாறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.